ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனி மாயிலம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ராண்டா பைரன் எழுதின மாயாஜாலம் புக்கோட டே 9க்கான எக்ஸசைஸ் என்ன பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் டே 1-8 வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்து கிராட்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நாளையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 28 நாளில் உங்கள் லைஃப் வந்து கட்டாயமாக மாறியிருக்கும். இந்த பயிற்சி எப்படி பண்ணணும்னு டீட்டெயில்டாக வீடியோ இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு அகைன் நம்ம எதுக்காக நன்றியை சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம டே 6ல் சொல்லியிருந்தோம் இல்லையா, சாரி டே 5ல் சொல்லியிருந்தோம் இல்லையா, பணத்திற்கான நன்றின்னு. அதில் வந்து நமக்கு கிடைச்ச பணத்திற்கெல்லாம் வந்து நம்ம நன்றி சொல்லியிருந்தோம் 5வது நாள். இன்றைக்கு நம்ம 9வது நாள் பயிற்சியாக எதற்காக நன்றி செலுத்த போகிறோம் அப்படின்னா, நம்ம கையை விட்டு போகக்கூடிய ஒவ்வொரு பணத்திற்கும் வந்து நம்ம நன்றியை செலுத்த போகிறோம். கையை விட்டு போகக்கூடிய பணம் அப்படின்னா, நம்ம தினந்தோறும் வந்து நிறைய விஷயங்களுக்காக நம்ம வீட்டில் இருக்க பணத்தை வந்து எடுக்கிறோம் இல்லையா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, டியூஷன் ஃபீஸ் கட்ட, ஒவ்வொரு மாதமும் வந்து வாடகை கட்டுறதுக்கு, அதே மாதிரி டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு பால் பேக்கெட் வாங்குறதுக்கு, அண்ட் வந்து பெட்ரோல் போடுறதுக்கு, புக்ஸ் வாங்குறதுக்கு, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம பணத்தை கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஈவன் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கூட வந்து தான தர்மமாக வந்து நம்ம ஒரு சில பணத்தை போடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை வந்து நம்மளுடைய பணத்தை வந்து செலுத்தும் போதும் இந்த பணம் வந்து இருமடங்காக என்கிட்ட திரும்பி வரணும். இன்றைக்கு இந்த பில்லையோ இல்லை இந்த பெட்ரோலையோ போட வைக்கிறதுக்கு என்கிட்ட காசு இருக்கு இல்லையா, இதற்காக நான் நன்றியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போகக்கூடிய ஒவ்வொரு பணத்திற்கும் வந்து நன்றி சொல்லுங்கள். ஈவன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வட்டி அந்த மாதிரியான விஷயங்களை கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கூட, அந்த வட்டியை கட்டிட்டு இன்றைக்கி இந்த வட்டியை கட்டுற அளவுக்கு என்கிட்ட காசை கொடுத்த இந்த கடவுளுக்கு நன்றி, இது எனக்கு இருமடங்காக திரும்பி வரணும் அப்படின்னா, நீங்கள் அந்த வட்டி கட்டுறதும் ஸ்டாப் ஆகும், அதே மாதிரி உங்களுக்கு அது இருமடங்காக திரும்பி நல்ல வழியில் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களை விட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏதாவது செலவு செய்யும் போதோ இல்லை சேமிப்பதற்காக ஒரு பேங்க்கில் பணத்தை போடும்போதோ எப்படி பார்த்தாலும் அது உங்கள் கையை விட்டு போகக்கூடிய பணம். அந்த பணத்திற்கு வந்து நன்றி 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 அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 28 நாள் பயிற்சியில் முதல் 12 நாட்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்த விஷயங்களுக்கு தான் நம்ம நன்றியை சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் 9 நாள் பயிற்சியில் எனக்கு ரொம்பவே வந்து மனநிறைவான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு வீடியோவில் என்ன பயிற்சின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.